ஹாய் நண்பா, வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன். ஏன் ஸ்விக்கி ஓட்ட போகிறேன்னா, ஜொமேட்டோவில் வந்து வர வர ஆர்டர் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது. பேட், ரொம்ப நேரம் ஒரு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இன்சென்டிவ் போட்டாலும் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் நேற்று வந்து ஸ்விக்கி ஆன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து வேறு ஆர்டருக்கு வந்து 40 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவும் ஈவினிங் வந்து 45 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவும் போட்டிருந்தாங்க. இப்போ 25 ப்ளஸ் உங்களுக்கு 40 வச்சாலும் 70 75 70 அந்த ரேஞ்சு வந்துடும் ஒரு ஆர்டருக்கு. சரி ஓகே, ஓட்டுவோம்னு சொல்லிட்டு அதை ஓட்டினேன். மத்தியானம் ஒரு 4 ஆர்டர் போட்டான். 12 to 4 புக் பண்ணியிருந்தேன், பட் 3 மணியோடு க்ளோஸ் பண்ணிட்டேன். அது ஒரு 4 ஆர்டர் போட்டிருந்தான். அப்புறம் ஈவினிங் ஒரு 6 ஆன் பண்ணியிருந்தேன், 11 வரைக்கும் ஓட்டினேன். டோட்டலாக 8:45 என்னமோ வந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம்தான் அங்கே இருக்கிற ஸ்விக்கி ஃப்ரெண்ட்ஸோட போய் கேட்கும்போது, இது வந்து உங்கள் ஐடி வந்து டெம்பாக மாற்றிட்டாங்க. நானும் அது டெம்பாக மாற்றினா அது நான் எனக்கு நான் நம்பலை, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் என்னோடய ஆப்பில் வந்து இன்சென்டிவ்ஸு எதுவுமே காமிக்கல, சுத்தமாக காமிக்கல, எந்த இன்சென்டிவ்ஸுமே காமிக்கல. அப்புறம்தான் திரும்ப நைட்டு வந்து ஹெல்ப்பில் போய் அந்த இதில் போய் பார்த்தோம்னா, லாங் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அது ஏதோ ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுதான் இந்த பிரச்சனையே. பட் அதுவும் ஓகே தான். இப்போ நார்மலாக இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா 25 கொடுப்பான், ஆனால் இது 70 கொடுக்குறான். ஏதாவது லாங் ஆர்டர்ஸ்னால் உங்களுக்கு ஒரு 2 ஆர்டர் மட்டும்தான் வந்துச்சு நேற்று. நைட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு, மீது ஃபுல்லாமே எல்லாம் பக்கம் பக்கம்தான். ஓகே, ரொம்ப ஸ்விக்கிலேயும் முன்னாடி மாதிரி இந்த ஆர்டர் கிடையாது, பட்டு இது ஓகே தான். பட் ஆர்டர் எப்படி வரும்னு தெரில. நேற்று ஃபஸ்ட்டு போயிருந்தேன். சரி ஓகே, நாளைக்கு இந்த வீக்குள்ளே எப்படி ஆர்டர்ஸ் வருதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு அப்டேட்ஸ் வந்துச்சுனாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய்.